நதிகள் இணைப்பு தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் முதலமைச்சர் பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, இந்த ஆலோசனை குறித்த தகவல்களை விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. நதிநீர் இணைப்பு தொடர்பாக மத்திய நல்நீர்த்துறை அமைச்சருடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் வேலுமணி, தலைமைச் செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். நதிநீர் இணைப்பு தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதாவது தமிழகத்தில் நீர் மேலாண்மைக்காக முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம், குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தாமிரபரணி, கருமேனியாறு மற்றும் நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்டம் 2021 ஆண்டுக்குள் முடிவடையும் என ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்துடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நதிநீர் இணைப்பு குறித்து காணொலி காட்சி மூலமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் நீர் மேலாண்மைக்காக தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் மத்திய அமைச்சருக்கு விரிவாக எடுத்து வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளை பொறுத்தவரையில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு தடுப்பணைகள் கட்டப்பட்டு நதிகள், ஓடுகள் ஆகியவற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று குறிப்பாக காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்காக 700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிகள் இணைப்பு திட்டம் என பல்வேறு நீர் ஆதார திட்டங்கள் நிறைவேற்றி வரும் தமிழக அரசு சார்பில் நிறைவேற்றி வருகிறது. குறிப்பாக தமிழக அரசு சார்பில் அண்டை மாநிலங்களுடன் சுமூகமான உறவை பேணி வருவதால் சென்னை நகரின் குடிநீர் தேவைக்காக 8 TMC கனஅடி கிருஷ்ணா நதிநீரை ஆந்திரா மாநிலம் உடனடியாக விடுவித்தது. அதே போன்று கேரள மாநிலத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பயனாக பரம்பிக்குளம், ஆலியாறு, பாண்டியாறு, புள்ளம்புழா திட்டங்கள் நிலவி வந்த பிரச்சனைகளுக்கும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டது. இந்த நிலையில் இந்த திட்டங்கள் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சருடன் தமிழக முதலமைச்சர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் நீர் மேலாண்மைக்காக தமிழக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் மத்திய அமைச்சருக்கு விரிவாக எடுத்துரைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவேரி கோதாவரி இணைப்பு திட்டம் தொடர்பாகவும், குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தாமிரபரணி, கருமேனியாறு மற்றும் நம்பியார் நதிநீர் இணைப்பு திட்டம் 2021 ஆண்டுக்குள் முடிவடையும் என தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாகவும் மத்திய அமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தினி, தகவல்களுக்கு நன்றி.